ஹாய் வெல்கம் டு டீனாரி கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் எல்லாேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம நேஷ்னல் அதாவது தேசிய கொடி கலரில் வந்து நம்ம ப்ரூச்சஸ் ரெடி பண்ண போகிறோம் அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த கிட்ஸோட சைடு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து மூணு கலர் தேசிய கொடி கலர் எடுத்திருக்கேன் அதாவது க்ரீன் கலர் ஒயிட் கலர் அப்புறமா வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன் இது வந்து இதோட அகலம் வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது மூணு பீஸ் நம்ம வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டரில் எடுப்போம் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் சென்டிமீட்டரில் அதோட நீளம் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது இந்த மூணு கலருமே வந்து சேம் லெவலில் தான் நம்ம இருக்குது தேசிய கொடி உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இந்த இந்த மெட்டீரியல் வச்சு அதாவது இது வந்து ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க கிளிட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேப்பர் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நிறையா வந்து நம்ம இந்த கிட்ஸுக்கு வந்து ஹேர் கிளிப்பு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இந்த மெட்டீரியல் வச்சு பண்ணலாம் அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அந்த கலர் காம்பினேஷனில் தேசிய கொடி கா கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம ரெண்டு மூணு ப்ரூச்சஸ் வந்து பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தேசிய கொடி மாதிரியே வந்து நம்ம ரெண்டு ப்ரூச்சஸ் பண்ண போகிறோம் அதாவது சைட் கிளிப் வந்து நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பாருங்கள் நான் ரெண்டு பீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணும்போதே எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ க்ரீன் கலர் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி மற்ற ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரில் அதோடய அகலம் இருக்கணும் நீளம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது வந்து அந்த கேன்வாஸ்ன்னு தெரியுமா நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த கேன்வாஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் க்ளூ வந்து நான் வந்து இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக உள்ள எஃப் பி செவன் தௌசண்ட் அந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கலர் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து அந்த கேன்வாஸ் தெரியற இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு சைஸ் வந்து ரெண்டு பீஸும் சைஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்க இதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு பீஸும் நம்ம ரெடி பண்ணணும் இதோட சென்டரில் வந்து நான் பென் வச்சு அந்த என்கிட்ட வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து திங்ஸ் இல்லை அதனால் நான் வந்து பெண்ணை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு அந்த அசோக சக்கரால டுவெண்ட்டி ஃபோர் லைன்ஸ் இருக்கும் இதில் நமக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து வராது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிளிப்ஸ் வந்து கடைகளில் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஷாப்லையும் உங்களுக்கு இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்குது உங்களுக்கு எதில் கிடைக்குமோ அங்கே வாங்கிக்கோங்க நம்ம இந்த சென்ட சைட் கிளிப்புக்கெலாம் கீழே பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு கிளிப்பு கொடுத்துருக்கோம் அந்த கிளிப் வந்து தனியாகவே கிடைக்குது கடைகளில் ஒரு பீஸ் அஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அந்த டைப்புக்கும் இருக்குது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க அதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கிளிப்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் நீங்கள் கடைகளில் வாங்குனீங்கன்னா ரேட் வந்து இந்த கிளிப்புன்னு சொல்லலை நம்ம நம்ம வந்து இது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணுறது நம்ம நார்மலாக உள்ள கிளிப்ஸே வந்து நிறையா நம்ம ரெடி பண்ணலாம் கடைகளில் நீங்கள் வாங்கும் போது கிளிப்பாக வாங்கும் போது வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இதே இந்த கிளிப்பை மட்டும் வாங்கி உங்கள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம நிறைய கிளிப்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பேசிக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து நிறைய ப்ரூச்சஸ் வச்சு எப்படி கிளிக் பண்ணுறது அப்படிங்கிற விதம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸ்லேயும் சைடில் வந்து எல்லா சைடும் வந்து சேம் மார்க்கான்னு பார்த்து நான் வந்து ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதோட சென்டரெலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென் வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் உள்ளே வந்து குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு இதோட பேக் சைடில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் இப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு அழகான வந்து சைட் கிளிப் வந்து நமக்கு கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த கிளிப்பு வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஐம்பது பீஸ்கிட்ட வாங்கினேன் ரேட் கம்மியாக தான் போட்டுருந்துச்சு கம்மியாக அதிகமானு எனக்கு தெரியலை ஐம்பது பீஸ் நான் வந்து வாங்கினேன் இதை விட கம்மியான பீஸ் அதாவது எழுபத்தி ரெண்டு பீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நிறையா இருக்குது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதிலேயே கோல்டு கலர்லாம் இருக்குது நான் வந்து கோல்டு கலருங்கும்போது போது எப்படி கலர் போகும் அதனால் சில்வர் கலரில் வாங்குவோன்னு வாங்கியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் மேலே க்ளூ கண்ணோ இல்லைன்னா பி செவன் தௌசண்ட் எந்த க கம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப் வந்து ரெடி ஆயிடும் அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஹேரில் வந்து மாட்டி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கிளிப்பும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு இதில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி வருதுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ